இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்கள் பணத்தை ஊழல் செய்தவர்களை அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது, பிரதமர் தகவல். எல்சிஎஸ் எனப்படும் போர்க்கப்பல் கட்டுமானம் திட்டத்தில் மக்கள் பணத்தை ஏப்பமிட்டவர்களை அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது என பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்திருக்கிறார். அந்த விவகாரத்தில் ஊழல் புரிந்தவர்களுக்கு எதிரான விசாரணையை துரிதப்படுத்தும்படி அதிகாரிகளுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போர்க்கப்பல் கட்டுமான திட்டம் தொடர்பில் எதனையும் மூடி மறைக்காமல் பொதுமக்களிடம் அரசாங்கம் வெளிப்படையாக நடந்து கொள்ளும். அதோடு மக்களின் பணத்தை கையாடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாசிக்கண்டார் உணவகத்திற்கு முன் ஆடவர்களுக்கிடையே மோதல், போலீஸ் விசாரணை தீவிரம். பிறை சாய்லாங் பார்க்கில் நாசிக்கண்டார் உணவகத்திற்கு முன் ஆடவர்களை கொண்ட ஒரு கும்பலுக்கிடையே நிகழ்ந்த கைகலப்பு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதிகாலை மணி 3:30 அளவில் நிகழ்ந்த அந்த மோதலின் போது ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு அவர்கள் பல்வேறு பொருட்களையும் பயன்படுத்தியதாக செப்ரங் பிறை தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP தான்செங் சான் கூறினார். அந்த தகராறு தொடர்பில் 8 முதல் 23 வினாடிகளை கொண்ட 4 காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதையும் நேற்று போலீசார் கண்டறிந்தனர். அந்த தகராறில் சம்பந்தப்பட்டவர்கள் எவரும் இதுவரை போலீசில் புகார் செய்யவில்லை. 1MDB தொடர்பான 10 மில்லியன் டாலர் சொத்துக்களை ரொஹானா இன்னும் ஒப்படைக்கவில்லை. ஆஸ்ட்ரோவின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியான ரொஹானா ரோஷன் 1MDBக்கு தொடர்புள்ள 10 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை இன்னும் மலேசிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவில்லை என கூறப்படுகிறது. அந்த சொத்துக்களை திரும்ப பெறுவது குறித்து தாங்கள் இன்னமும் செயல்பட்டு வருவதோடு ரொஹானா சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கையை வரைந்து வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மேற்கோள் காட்டி உதுசான் மலேசியா தகவல் வெளியிட்டது. அந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையில் MACC ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. முன்னாள் கோல்ட்மன் செக்ஸ் வங்கியாளர் டிம் லேஸ்னருடன் 10 ஆண்டு கால உறவில் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்ட ரொஹானா 10 மில்லியன் டாலர் சொத்துக்களை மலேசிய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு முன்வந்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் தகவல் வெளியானது. தான்சி முகமது சுக்கி அலியின் அரசாங்க தலைமை செயலாளர் பதவிக்காலம் நீட்டிப்பு. அரசாங்க தலைமை செயலாளர் தான்சி முகமது சுக்கி அலியின் பதவிக்காலம் இன்று தொடங்கி மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024 August 10 வரை சேவை காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தி பிரதமர் அலுவலகம் இன்று அறிக்கை வெளியிட்டது. பொது சேவைத்துறை வாயிலாக பிரதமர் சிபாரசு செய்ததற்கு ஏற்ப 60 வயது தான்சி முகமது சுக்கி அலியின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மாமன்னர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. அரசாங்க தலைமை செயலாளராக பொறுப்பேற்கும் முன்னர் தான்சி முகமது சுக்கி தற்காப்பு அமைச்சின் தலைமை செயலாளராக பதவி வகித்து வந்தார். அதோடு நிதி அமைச்சு, கல்வி அமைச்சு, உள்துறை அமைச்சு போன்றவற்றிலும் அவர் பொறுப்புகளை வகித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பகடி வதையை தடுக்க கடும் நடவடிக்கை தேவை, நிபுணர்கள் வலியுறுத்து. சமூக வலைதளத்தில் பகடி வதை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டதாக சில நிபுணர்கள் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். ஆக கடைசியாக சுபங்ஜயாவை சேர்ந்த 44 வயதுடைய சசிகலா என்பவர் தமக்கு எதிராக சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டிருந்த கடுமையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனமுடைந்து உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதுபோன்ற உயிரிழப்பு சம்பவங்களை தடுப்பதற்கு பகடி வதையை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் வரையப்பட வேண்டும் என பிஃப்ரெண்டர்ஸ் கோலாலம்பூர் இயக்கத்தின் விளம்பர பிரிவு இயக்குநர் ஆர்டி அடியாலி மற்றும் மலேசிய மன ஆரோக்கிய சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ மோகன்ராஜ் ஆகியோரும் வலியுறுத்தினர். கடந்த சில ஆண்டு காலமாகவே இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டு வந்தாலும் சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பகடி வதை பிரச்சினை தடுப்பதற்கு குறிப்பிடத்தக்க சட்டம் எதுவும் இல்லை என மோகன்ராஜ் தெரிவித்தார். முதலில் சமூக வலைதளங்களில் எல்லா விஷயங்களும் விவாதிக்கும் போக்கு அல்லது மனப்பான்மையை நிறுத்தப்பட வேண்டும் என மோகன்ராஜ் வலியுறுத்தினார்.
பெகான் தொகுதியில் நஜீப் மகன் போட்டியிடக்கூடும். எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் பெகான் நாடாளுமன்ற தொகுதியில் டத்த ஸ்ரீ நஜீப் ரசாக்கின் மகன் டத்த முகமது நிஷார் போட்டியிடக்கூடும் என கூறப்படுகிறது. பெகான் அம்னோ இளைஞர் பிரிவின் தலைவருமான முகமது நிஷார் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. எனினும் அவர் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் தெரிகிறது. 15வது பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி பெற முடியாவிட்டால் 44 வயதுடைய முகமது நிஷார் அவருக்கு பதில் போட்டியிடும் சரியான வேட்பாளராக களம் இறக்கப்படலாம். 1976 தமது தந்தை துன் ரசாக் காலமான போது அப்போது 23 வயதான நஜீப் ரசாக் பெகான் தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். கடந்த பொது தேர்தலில் 24,959 வாக்குகள் பெரும்பான்மையில் நஜீப் பெகான் தொகுதியை தற்காத்துக் கொண்டார். இணையதளத்தின் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறிய மோசடி கும்பல் முறியடிப்பு. இணையம் மூலமாக விற்பனை முகவர்கள் உட்பட பல்வேறு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய மோசடி கும்பலை போலீசார் முறியடித்தனர். கோலாலம்பூர் ஜாலான் சிலோனில் ஆடம்பர அடுக்ககம் ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 5 ஆடவர்களும் 1 பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் டல்ஹான் யாஹியா தெரிவித்தார். அந்த அடுக்ககம் கடந்த 1 காலமாக மாலை 5:25 வரை அழைப்பு மையமாக செயல்பட்டுள்ளது. அவர்களிடம் இருந்து 29 கை தொலைபேசிகள், 5 கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த மோசடி கும்பல் சமூக வலைதளங்கள் மூலம் இணைய வாயிலாக பொருட்களை விற்கும் வேலை வாய்ப்பையும் வழங்கி வந்துள்ளது. ஒரு முறை பணம் செலுத்திய பின் பொருட்கள் கட்டம் கட்டமாக அனுப்பி வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கினர். ஒட்டுமொத்தமாக வாடிக்கையாளர்கள் பணத்தை செலுத்திய பிறகு ஒரு முறை மட்டுமே பொருளை அனுப்பிவிட்டு அதோடு அந்த கும்பல் தலைமறைவாக்கிவிட்டதாக நூர் டல்ஹான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 15வது பொது தேர்தல் கடுமையான போட்டியாக இருக்கும். அந்தோனி லோக். அதிகமான கூட்டணிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் போட்டியிடுவதால் எதிர்வரும் 15வது பொது தேர்தல் கடுமையான போட்டியை கொண்டதாக இருக்கும் என டிஏபியின் தலைமை செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பெரிகத்தான் நேஷனல் மூலம் பாஸ் கிளந்தானே ஜிஆர்எஸ் சபாவையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் சாத்தியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதோடு 15வது பொது தேர்தல் எந்த தரப்பும் தெளிவான வெற்றியை பெற மாட்டார்கள் என்றும் அந்தோனி லோக் தெரிவித்தார். தேசிய நிலையிலான அந்த தேர்தல் பெரும் போட்டா போட்டியாக இருக்கும் என அவர் கூறினார். பெண்ணிடம் வழிப்பறி செய்த ஆடவன் வீடியோ வைரலான மறுநாளே கைது. ஜொகூர் பாரு தமான் செந்தோசாவில் பெண் ஒருவரிடம் வழிப்பறி செய்த ஆடவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவ்வாடவன் வழிப்பறியில் ஈடுபடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான மறுநாள் அன்றே போலீசார் அவனை கைது செய்திருப்பதாக தென் ஜொகூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவுப் செலாமர் தெரிவித்தார். அந்த 27 வயது ஆடவன் தாமான் மேலோக் வீடொன்றில் அதன் அருகே கைது செய்யப்பட்டதாகவும் ரவுப் செலாமர் தெரிவித்தார். அவ்வாடவனிடம் இருந்து போலீசார் 4 கைபேசிகள், கைப்பைகள், ஹோண்டா டேஷ் வகை மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். அவ்வாடவனின் பெயர் ஏற்கனவே போலீசாரால் தேடப்படுவோரின் பட்டியலில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. முன்னதாக சமூக வலைதளங்களில் பரவியிருந்த 30 வினாடிகள் கொண்ட வீடியோவில் தனது தோழியுடன் சேர்ந்து பொருளொன்றை தூக்கி கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரது கைப்பையை மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் பறித்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அவ்விரு பெண்களும் பின்னர் அவ்வாடவனை துரத்தி செல்லும் காட்சியும் அக்காணொலியில் இடம்பெற்றிருந்தது. மூவரின் உடல்கள் மீட்பு. புலாவ் ரெடாங் தீவில் 6 கவிழ்ந்த மீன்பிடி படகை சேர்ந்த மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டன. தேடும் மற்றும் மீட்புக் குழுவில் இடம்பெற்றிருந்த உள்ளூர் மீனவர்கள் 3 உடல்கள் கடலில் மிதப்பதை கண்டுபிடித்ததாக மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் திறங்கானு இயக்குநர் முகமது ஷுஃபி முகமது ரம்லி தெரிவித்தார். ரெடாங் தீவில் இருந்து 1.7 கிலோமீட்டர் முதல் 1.9 மீட்டர் கடல் மைல் தொலைவில் அந்த மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. அந்த பேரிடரில் 31 வயதுடைய முகமது கமாருடின் யுடி என்பவர் மட்டுமே உயிர் தப்பினார். இதர 2 இன்னும் கண்டறியப்படவில்லை. குளந்தான் பேரா ஆட்டத்தில் பதட்டமான சூழ்நிலை, போலீஸ் பாதுகாப்போடு விளையாட்டாளர்கள் வெளியேற்றம். குளந்தான் குழுவுக்கும் பேரா குழுவுக்கும் இடையே கோத்தாபாரு சுல்தான் முகமது விளையாட்டரங்கில் நடைபெற்ற பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டத்தில் கலவரம் மற்றும் பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டது.
அந்த ஆட்டத்தில் பேரா 2-1 என்ற கோல் கணக்கில் கிளந்தான் குழுவை வென்றது. ஆட்டம் முடிந்தவுடன் போலீஸ் பாதுகாப்புடன் பேரா ரசிகர்கள் வேன் மற்றும் பஸ்ஸில் ஏறி புறப்பட்டனர். அவ்விரண்டு அணிகளின் விளையாட்டாளர்கள் போலீஸ் பாதுகாப்போடு சுல்தான் முகமது அரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் தங்கியிருந்த தங்கும் விடுதிக்கும் போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பந்தப்பட்ட 2 குழுக்களின் ரசிகர்களின் செயல்பாடே பதற்றமான சூழ்நிலை உருவாகுவதற்கு காரணம் என கோத்தாபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ருஸ்தி தாவூத் தெரிவித்தார். பேராக் மாநில பள்ளி மாணவர்களுக்காக லவ் யோர் ஐஸ் கண் பரிசோதனை திட்டம். இந்நாட்டில் பார்வை கோளாறை எதிர்நோக்கி இருக்கும் சிறார்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது. சிறார்கள் குறிப்பாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான கண்களும் தெளிவான பார்வையும் மிக அவசியம் என பேராக் மாக்மூர் அறநல சங்கத்தின் லவ் யோர் ஐஸ் கண் பரிசோதனை திட்ட தலைவர் நாச்சிமுத்து கருப்பணன் கூறியிருக்கின்றார். எனவே கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை பெற ஏதுவாக அடிக்கடி கண் பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்நோக்கத்திற்காக மக்மூர் அறநல சங்கம் பேராக் மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவர்களை உட்படுத்திய கண் பரிசோதனை திட்டத்தை நடத்தி வருகிறது. மாநில கல்வித்துறையின் ஒத்துழைப்புடன் நடத்தப்படும் இத்திட்டத்தின் வழி இவ்வாண்டு இறுதிக்குள் 15,000 பள்ளி மாணவர்களுக்கான பரிசோதனை தாங்கள் செய்ய இலக்கு கொண்டிருப்பதாக நாச்சிமுத்து கூறினார். மேலும் பேசிய அவர், பேராக் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள், சீன பள்ளிகள், தேசிய பள்ளிகள், இடைநிலை பள்ளிகள், அரசாங்க பாலர் பள்ளிகள் ஆகியவை மாணவர்களுக்கு கண் பரிசோதனை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.